தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று எம்பெருமான் நமக்கு எந்த அனுகிரகம் பண்ணல நமக்கு கஷ்டம் தான் தரா துன்பம் தரா இப்படின்லாம் சொல்றோமே உண்மையிலே எம்பெருமான் எல்லோருக்கும் உயிர் உள்ள சேதனைகள் சொல்லக்கூடிய உயிருள்ள ஜீவர்களுக்கும் அச்சேதனன் சொல்லக்கூடிய உயிரற்ற ஜங்களாக இருக்கக்கூடிய எல்லாவிதமான இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சகல பேர்களுக்கும் சகல விதங்களிலும் அவன் தன் அவன் அனுகிரகத்தை செய்கின்றான் அவன் தன் திருவடி கைங்கரியங்களை கொடுத்து அவர்களை சேதனர்களாக ஜீவர்களை திருவடி கைங்கரியத்தை கொடுத்து உய்வடைய வைக்கிறான் சரி அச்சேதனர்களுக்கு அவர்களுக்கும் திருவடி கைங்கரியத்தை கொடுக்கின்றான் ஜீவர்கள் இவ்வளவு இருக்கிற நம்ம எவ்வளவோ அறிஞ்சும் புரிஞ்சும் நாலு விஷயங்கள் தெரிஞ்சுடும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யறதுக்கு வாடுபட வேண்டியிருக்கு புரிய வேண்டியிருக்கு ஒண்ணுமே இல்லாத உயிரற்ற அச்சேதனங்கள் எப்படி பெருமாளுடைய அனுகிரகம் பற்று அது திருவடி கைங்கரியம் செய்ய முடியும் இப்படின்னு ரொம்ப பேர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும் ஆனா இது புராணத்திலேயே இது நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டாச்சு எம்பெருமானுடைய சக்கரவர்த்தி திருமகனுடைய பாதுகை அன்றைக்கு எம்பெருமானுடைய அங்க அவருடைய இடத்திலே இருந்து அயோத்தியிலே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அயோத்தியை ஆண்டது ராமருடைய பாதுகை தாயார் கூட அச்சோகவனத்திலே இருக்கி அங்கே இருக்கின்ற பொழுது இலங்கையிலே ராவணனால் அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது திருவடி செய்த திருவடிக்கு பாதுகை செய்த அந்த கைங்கரியத்தை தான் செய்யாததனால தனக்கு இந்த கதி ஏற்பட்டதுன்னு அந்த பாதுகையினுடைய கைங்கரிய விஷயத்தை ஸ்லாகித்து சொல்லுகிறார் இல்லையா ஒரே இதுல இருந்தாலும் ஜீர்களாயிருந்தாலும் அதாவது சேதனர்களோ அச்சேதனர்களோ எம்பெருமான் விஷய கைங்கரியமாக பொழுது அமையும் பொழுது அவர்களுக்கு அந்த உயர்வு கிடைக்கிறது சரி சுவாமி அது அன்னைக்கு பாதுகைக்கு கிடைச்சது ரைட்டு அது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பட்டதனால கிடைச்சது வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அடியவங்கள் திவிதேசங்களுக்கு போகுவதே அடியங்களுடைய வாழ்நாள் திவிதேசங்களை சேவிப்பது எம்பெருமான் திருநாமங்களை சொல்வது உபத உபன்யாசம் செய்வது எம்பெருமான் விஷயமாக புத்தகம் எழுதுவது பாடுவது எம்பெருமானை தவிர வேற இல்லை அப்படி இருக்கின்ற அடியோங்களுக்கு திவிதேசங்கள் செல்கின்ற இடமெல்லாம் அடியோங்கள் எம்பெருமானை நன்ன பூர்ணமாக சேவிக்க எம்பெருமானை கிருபம் என்றால் அவன் அருளால் அவனை நாங்கள் சேவிக்க முடியாது அதில் அடியேனுடைய பாரியால் எந்த தி விதேசமாக இருந்தாலும் ஒரு சீக்கிரம் வா அர்ச்சகர் இல்லை இருக்கால இல்லையா அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது கோயில்னு உள்ளே போயாச்சுன்னா வாசல்ல மலர்களோ பிரசாதங்களோ பெருமாளுக்கு உபகாரத்துக்கு என்ன உண்டோ அதை வாங்காமல் போகமாட்டான் உள்ளே அதை பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா இல்லைங்கிற பற்றி கேள்வி கிடையாது எம்பெருமானை கையோடு போய் சேவிக்க கூடாது ஒரு தாமரையாவது வைக்கணும் அல்லது துளசியாவது சாத்தணும் இப்போ சில கால நிமித்தமாக சீக்கிரம் சன்னதி மூடிடுவான்னு அவசரப்படுத்தினாலும் அந்த அவசரத்திலையும் ஓடு ஓடு ஓடி எங்கேயாவது தேடி ஒன்றும் வாங்கிட்டு வரதாக இருக்க மாட்டேன் அல்லது அகத்திலேந்து பெறப்படும் போதே ஒரு அந்த பைகளிலே வரக்கூடிய இதில் கார்களில் எடுத்து வச்சிருவான் அப்போ அங்க புஷ்பங்கள் மட்டும் அப்பப்பொழுது அன்றிருந்த மலர்களாக வாங்கிப்பார் அதையெல்லாம் ஒரு மரத்தாலான ஒரு தாம்பாளம் சின்ன தாம்பாளம் சொல்கிறத விட செவ்வக வடிவிலே மரத்தாலான தாம்பாளம் அது ரொம்ப ஆகி வந்து பல வருடமா அது எம்பெருமானுக்கு எது சாத்துறதுனாலும் அதை வச்சு தான் சாத்துவோம் இப்போ சமீபத்தில் திடீர்னு ஒரு இருபது முப்பது திகத்தை அடியோங்கள் சேவிக்கக்கூடிய தொடர்ச்சியா அப்படி ஒரு 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 வாரத்தில் சேவிக்கிறதா அப்படி ஒரு அனுகிரகம் பிராப்தி தொடர்ந்து சேவிக்கிறது இல்லை அப்போயும் இந்த மரத்தாலான தாம்பூலம் சொல்லக்கூடிய சிறிய அடிவிலான தாம்பூலத்தில் தான் வச்சு அந்த பெருமாளுக்கு அதை தவிர ஆற்றுல சால கிராம துருவாராதனை பண்ணும் பொழுது கூட ப பழ போன்றவைகள் மற்றவைகளை இந்த தாம்பூல மரத்தாமலத்தில் வச்சு தான் அங்கே பெருமாளுக்கு கண்டருள பண்றது ஆக இது எம்பெருமானுடைய அந்த விஷயத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய இது இல்லைன்னா எதையும் கொண்டு போகாத மாதிரி ஒரு வருத்தம் வரும் இதில் வச்சு தான் எல்லா பெருமாள் சன்னதிக்கும் எல்லா இடத்துக்கும் சேவிக்க சரி த இப்பொழுது கோவை போன்ற பகுதிகளில் திருப்பாவை போட்டியும் அங்கே எம்பெருமானுக்கு அனுகிரகம் மண்விப்பதற்கு அனு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கும் அடியவங்கள் பயணித்தோம் பல பகுதிகளில் அதில் காமநாயக்கம் பகுதி பாளையம் அப்படிங்கிறது ஒரு பொள்ளாச்சி இந்த பகுதிகளில் இருக்குது ஒரு கிராமம் அதை அடியேன் ராமானுஜ மேடுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த நாமங்கள் அங்கே போனால் நிறைய ஒழிச்சுன்னு இருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக உள்ளவா அங்கே எல்லா இல்லங்களிலும் ராமானுஜுடைய திருவுருவம் அமைய பெறுமாறு அந்த கிராமங்களில் எம்பெருமானி எங்களை கருவியாக்கி செய்திருக்கார் நிறைய விஷயார்த்தங்களை அங்கே சாதிக்கக்கூடியதாகவும் அவர்களுக்கு அமையப்பெற்றிருக்கு பெற்றிருக்கு அதில் அந்த க அந்த அங்கே சன்னதி வந்து எப்படின்னா கரிவரதராஜ சன்னதி அந்த சன்னதிக்கு அந்த பெருமாளுக்கு அடியின் மங்களாசாசனம் பண்ணி பாடல் ஏற்றி அதை அனுசந்திக்கிறதும் உண்டு அப்படியே அதை அந்த பாசுரங்களை பெருந்தேவி மணாளனே திருவத்தி மாமலை திகழும் பேரருளாலன் திருவடியே அப்படிங்குவோம் எல்லாரும் திருவடியே அப்படிம்பா நான் இதை சொல்லும் இப்படி ஒவ்வொருவரையா சொல்லவும் சேவிக்கிறது உண்டு அந்த பெருமாளுக்கு இந்த திருப்பாவை பூர்த்தியாக கூடிய இந்த ஞானங்களில் சென்ற பொழுது அந்த பெருமாளை சேவிக்க இந்த தாம்பாளத்துல வச்சு மதப்பலகை தாம்பாளத்துல வச்சு அங்க உபகாரங்கள் பெருமாளுக்கு கொண்டு வந்தத சேத்தாச்சு சேத்தா அதுக்கப்புறம் திரும்பி வரும் பொழுது அந்த பலகை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான் ரொம்ப மனசுக்கு வந்ததாக ஆற்றுல வந்தது ரொம்ப அங்கே தான் விட்டோமோ இல்லை வேற எங்கேயாவது விட்டுட்டோமோ பல ஆலயங்களுக்கு சென்றோம் இதை விசாரிக்கிற பொழுது அந்த ஆலயத்தில் கரிவரதராஜ ஆலயத்தில் இருக்குதுன்னு அங்கே உள்ள அந்த பெருமாளை அர்ச்சிக்கக்கூடிய பட்டாச்சாரியர் அவர் சொன்னார் சரிண்ணா அப்போது அந்த மரத்தாம்பாள பலகையில் அவர்கள் அன்று இருந்து பெருமாளுக்கு கண்டருள பண்ணுறது பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியமாக செய்யக்கூடிய அந்த சந்தனம் போன்ற எல்லாவற்றிற்கும் அதில் வைத்து சாற்றுவதாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அது எனக்கு எனக்கு அதை கேள்வியும் பட்டேன் அப்போது எங்களுக்கு மனசில் தோணினது கரிவரதராஜர் அந்த தாம்பூல பலகைய உயிரற்ற அச்சேதனம் சொல்லக்கூடிய அந்த பலகை இப்போ சமீபத்தில் ஒரு இருபது முப்பது திவதேசங்களில் பெருமாளுக்கு உபகாரத்தை தாங்கின்றதுனால அதுக்கு தன்னுடைய திருவடி கைங்கரியத்தை தரணுங்கிறதுக்காக அந்த கரிவரதராஜர் தன்னிடமே இழுத்தி கொண்டார் அப்படின்னு தோணது அப்போ நம்மளாம் திவிதேசம் போற மாதிரி அந்த அச்சேதனம் சொல்லக்கூடிய மர பலகையும் பல திவிதேசங்கள் பல எம்பெருமானுக்கு உபகார பொருளை தாங்கி கொண்டு சென்று இருந்ததுனால அதுக்கு திருவடி கைங்கரியம் அந்தரங்க கைங்கரியத்தை எம்பெருமான் கர்ப்பகிரகத்திலே கொடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டார் இப்போ அந்த கற்பகிரக அந்த பெருமாளுடைய திருவாராதனை முடிந்திருத்துலேயே அவசியெல்லாம் இருக்கா இல்லையா இனிமே எனக்கு அதை அப்படியே எனக்கு அதை அனுப்பி கொடுக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கார் எப்படி ராமானுஜரை தன்னிடம் இருத்தி பேரருளாளன் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தானோ அதே ராமானுஜரை உலகமெல்லாம் அறியணும் அவருக்கு அந்த களியும் கெடுக்கூடிய நன்மைகளை நமக்கு செய்யணுங்கிறதுக்காக தியாகமாக நமக்கு திருவரங்கத்துக்கு அவரை அனுப்பி வைத்தாரோ அதுபோல எம்பெருமானும் தன் திருவடிக் கைங்கரியத்தை தனக்கு திருவடி கைங்கரியை செய்வதற்கு இந்த அச்சேதனமான மரத்தாம்பாளத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு அனுகிரகிச்சு மேற்கொண்டும் அடியவங்களுக்கு எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரிய பிராப்திகள் கைகூடணும்னு அந்த அச்சேதனமான மரத்தாம்பாலத்துக்கும் எம்பெருமானுடைய அனு அனுகிரகம் பரிபூர்ணப்படுத்தி மேற்கொண்டும் இன்னும் நிறைய உபகார அந்த பொருளை தாங்கி இன்னும் பல விதேசங்களிலும் இன்னும் நிறைய செய்ய வேணும்னு அவர் பரிபூர்ண கடாட்சித்து அனுப்புவதாக அகமகிழ்ந்தோம் ஆக அச்சேதனம் சொல்லக்கூடிய அந்த அச்சேதனத்துக்கும் எம்பெருமானுடைய அத்தானி சேவகம் திருவழி கைங்கரியும் கிடைக்கப்பெறுதுங்கிறது மிகவும் பெரிய ஆச்சரியம் ஆச்சரியம்னா அது கண்கூடா நம்ம காணப்பெறது சரி பெரிய ஆழ்வாரும் என்ன சொன்னா தன்னுடைய பாசுரங்களில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு பல்லாண்டு பல்லாண்டு ஒவ்வொரு பல்லாண்டுலயும் அந்த இட் பிளஸ் ஊ தான் டூ ஆக உக்காரமாக தாயாரை சொல்லி செவ்வடி செவ்வி திருக்காப்பு இப்பு பிளஸ் உ பூ ஆக தாயாரையே முடித்தார் ஆக தாயாரோடு சே சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாளை நாம் சேர்ந்து சேவிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தான் தமிழ ஒரு வார்த்தை சொல்லுவா எல்லாம் அதாவது தமிழ்ல வந்து அதாவது இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சிங்குளர்ன்னு சொல்கிறோம் ஒருமையில சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைகள் எல்லாம் நான்கிறது இருக்கு இப்போ நான் வந்தேன் நான் போனேன் அவன் வந்தான் இவன் போனான் அப்படிங்கறதெல்லாம் அந்த அகான் இன் நான்கிறது அகங்காரம் இருக்கும் ஆனால் அதே இது பண்மையில சொல்லும் பொழுது வந்தோம் நாங்கள் வந்தோம் வந்தோம் வருகிறோம் இம் ஓம் எல்லாமே ஓம்னு முடியும் அப்போ அடியோமோடும் நின்னோடும் அப்படி கூடி சத் சத்வகுணத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து ஓம் ஓம்னு அந்த பிரணவத்துக்கு அடிமையானவர்கள் அவர் அந்த பிரணவத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேவை செய்வதற்கே நாம் அவ பிறந்திருக்கிறவர்கள் அப்படிங்கிறத சொல்லும் அதையே முன்னிலையில சொன்னதுனால வந்தோம் வருகிறோம் பார்க்கிறோம் அப்படிங்கிறது இதே படற்களை சொல்லுவது வருகிறார்கள் அப்படிங்க அந்த இதுல வந்து அந்த ஓங்காரம் இது வராது அப்போ கூடியிருந்து குவிந்தேலோரும் பாவாய் அப்போ எம்பெருமானோடு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு ஆக தமிழ் வார்த்தையிலேயே பண்மையிலே நாலு பேர் சேர்ந்தாலே பெருமாளை ஆராதிக்கணும் அதுவும் எப்படி சேர்த்தியிலே அடியேன் உள்ளான் உடலில் உள்ளான் அண்டத்தகத்தான் ஆழ்வார் சொன்னாரே தமிழ் வார்த்தையே நாம் எம்பெருமானோடு கூடிய தாயாரை சேவிப்பதற்குத்தான் அப்படிங்கிறதாக பாட்டியை புருஷகாரம் பண்ணி சேவிக்கணும் அப்படிங்கிறதாகத்தான் தமிழ் வார்த்தையே அமையப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஓங்காரத்தையோ இல்லைங்கிறவா பெருமாளே இல்லைங்கிறவா அந் அவாளும் கூட ஓங்காரத்தை சொல்லித்தான் அவங்க ரீங்காரமாக மேடையில பேசணும் வந்தோம் பார்த்தோம் இப்படி ஓம் சொல்லாமல் இருக்க முடியாது அப்போ அந்த ஓம் சொல்றதுனால நாங்க இறை நம்பிக்கை இல்லைன்னு அவர் சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா ஆக நம்மளுடைய ஜீவத்திலேயே கலந்தது நம்முடைய நம்மளுடைய ஆன்மாவிலே கலந்தது அந்த ஓம்காரம் அது நமக்கு வார்த்தை வடிவிலே என்றைக்கும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றோம் அதனால அச்சேதனர்களுக்கும் எம்பெருமான் கண்கூடாக தெரிகிறது அடியேன் அடியின் கவிஞர் கூடல் என்றாகவன் அடியேன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ